வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஐமந்திரா. சாப்டர் 8 பார்த்துட்ருக்கோம். டிஃபரென்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸசைஸ் 8.5 பார்த்துட்ருக்கோம். ஃபோர்த்து சப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் டபிள்யூ ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட், டபிள்யூ ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டில் இருக்குது, ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு சைன் இசட். அந்த எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட் பிலாங்ஸ் டு ஆர், சரிங்களா. ஃபைண்ட் த லீனியர் அப்ராக்சிமேஷன் ஆட் 2, -1, 0. அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கிவன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து எழுதுங்க. டபிள்யூ ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு சைன் இசட். லீனியர் அப்ராக்சிமேஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும் உங்களுக்கு, டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணணும். எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட் கம்மா இசட் நாட். முதல்ல நம்ம டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சி பாயிண்ட் அப்ளை பண்ணால் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ்னா டபிள்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு ஒய். ஸோ 2x மைனஸ் ஒய் இதான் உங்களுக்கு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ். டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் அட் த பாயிண்ட் 2, -1, 0 டூ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் ஒய்க்கு பதிலாக -1. ஸோ 2 × 2 = 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ 4 + 1 ஈக்குவல் டு 5. ஸோ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் அட் த பாயிண்ட் 2, -1, 0 வந்து உங்களுக்கு 5, சரிங்களா. சிமிலர்லி டோ டபிள்யூ பை டோ ஒய் அட் த பாயிண்ட் எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட் கம்மா இசட் நாட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு சைன் இசட். டோ டபிள்யூ பை டோ ஒய்னா டபிள்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே ஒய் இல்லை, 0 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இங்கேயும் ஒய் இல்லை ப்ளஸ் 0 வரும். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ்ன் இருக்குது, இதுதான் உங்களுக்கு வேல்யூ. ஸோ டோ டபிள்யூ பை டோ ஒய் அட் த பாயிண்ட் 2, -1, 0 எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். ஸோ -2. சிமிலர்லி டோ டபிள்யூ பை டோ இசட் பாருங்கள், இங்கேயும் உங்களுக்கு இசட் இல்லை 0, இங்கேயும் உங்களுக்கு இசட் இல்லை 0 ப்ளஸ் 3 இன்ட்டு சைன் இசட்டை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் இசட். ஸோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன வரும், 3 × காஸ் இசட். ஸோ டோ டபிள்யூ பை டோ இசட் அட் த பாயிண்ட் 2, -1, 0 ஈக்குவல் டு 3 × காஸ் இசட்டுக்கு பதிலாக 0. ஸோ 3 × காஸ் 0 வேல்யூ 1. ஸோ 3 × 1 உங்களுக்கு வேல்யூ 3. டோ டபிள்யூ பை டோ இசட் அட் த பாயிண்ட் 2, -1, 0 ஈக்குவல் டு 3. பாருங்கள், டபிள்யூ ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட் எடுத்து எழுதியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு சைன் இசட் எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா உங்களுக்கு டபிள்யூ ஆஃப் எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட் கம்மா இசட் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ டபிள்யூ ஆஃப் எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட் கம்மா இசட் நாட் அட் த பாயிண்ட் 2, -1, 0 அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 2² மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக -1 ப்ளஸ் 3 இன்ட்டு சைன் இசட்டுக்கு பதிலாக 0. ஸோ 2² உங்களுக்கு 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 2 = 2 ப்ளஸ் 3 × sin 0 வேல்யூ 0, 3 × 0 = 0, 4 + 2 = 6. லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்ம்லா என்ன பாருங்கள், லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்ம்லா எல்லா எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட் ஈக்குவல் டு டபிள்யூ ஆஃப் எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட் கம்மா இசட் நாட் ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் அட் எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட் கம்மா இசட் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய் அட் எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட் கம்மா இசட் நாட் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் நாட் ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ இசட் அட் எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட் கம்மா இசட் நாட் இன்ட்டு இசட் மைனஸ் இசட் நாட். இந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 6 ப்ளஸ் இந்த வேல்யூஸ் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் வேல்யூ உங்களுக்கு 2 ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோஒய் அட் த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டில் -2 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் நாட்டுக்கு என்ன வரும், -1 ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ இசட் என்ன வரும், 3 இன்ட்டு இசட் மைனஸ் இசட் நாட்டுக்கு 0. ஸோ 6 ப்ளஸ் 5 × 5x மைனஸ் 5 × 2 = 10 -2y மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் 1, அந்த முதல்ல எழுதிக்கலாம். ப்ளஸ் 3 இன்ட்டு இசட் மைனஸ் 0 உங்களுக்கு 3z. ஸோ 6 + 5z -10 -2y -2 + 3z. ஸோ 5x -2y +3z. இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே -10 -2 உங்களுக்கு -12, 6 - 12 உங்களுக்கு -6, இதான் உங்களுக்கு ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.